பண்புடையாளன் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாறுபட்டவன் அன்பு காட்டுகின்றவன் அவன் உயர்ந்தவன். பகை நட்பாக கொண்டவனும் பண்புடையாளன் சொன்னார். ஒன்றை சென்ற வாரம் சொன்னேன், பகை நட்பாக கொண்டவனும் பண்புடையாளன், பகையவர்களிடமும் அன்பு காட்டுகவனும் பண்புடையாளன். அவனுடைய அவனுடைய பெருந்தன்மையில் தான் இந்த உலகம் தங்கியிருக்குன்னு சொன்னார். பகை நட்பாக கொண்டவனும் பண்புடையாளன் தகமைக்கன் தங்கிட்டு உலகம். இந்த உலகம் தங்குவதற்கு என்ன காரணம் கேட்டான் வள்ளுவனை. இந்த உலகம் தங்கியிருப்பது காரணமே பகையாய் பகையுடனும் அன்பு காட்டுகின்ற மக்கள் இருப்பதான் தான் அப்படி சொன்னார். இப்போ யாவர் இவர் சொன்ன திருமூலர் யாவருக்கும் பிறருக்கு உண்மை தானே நான் எல்லாட்டி இனிமையாக பழகின்ற இனிமையாக பேசுவதே புண்ணியம்னு சொன்னான். அவர் ரொம்ப அன்பானவராச்சே. தினம் அன்னதான செய்கிறவனுக்கு அந்த பட்டம் இல்லை, தினம் பொருளை அள்ளி அள்ளி வழங்குறவனுக்கு அந்த பட்டம் இல்லை. இனிமையாக பேசுகிறவன் மலர்ந்த முகமும் இன்சொற்கள் வழங்குகின்றவன் உயர்ந்த அறத்தை பெறுகிறான் என்றார். எல்லோருக்கும் பொருந்தவுது. இனிமையாக பேசுவது யாருக்கும் கடினமோ இல்லை, ரொம்ப லெகுவாக எல்லோரும் கடைபிடிக்க முடியாது சொன்னார். அவர்கள் திருமலை சொல்லும்போது இந்த நான்கும் எல்லோரும் கடைபிடிக்கலாம், பண வசதி இல்லாதவனும் செய்யலாம், இதுக்கு பண வசதி தேவையில்லைன்ட்டார். பூஜை செய்வதற்கு கூட கூட மலர்கள் தேவையில்லை, பச்சிலை போதும். இறை உறுப்பதற்கு துணை வேறு ஒரு பசுவுக்கு ஒரு பிடி புல் கொடுத்தால் போதும். சாப்பிடும்போது ஒரு பிடி அண்ணா கொடுத்தால் போதும். பிறருக்கு மகிழ்ச்சியாக பேசினால் போதும். பிறர் மகிழும்படி பேசுவதே புண்ணியம்னு சொன்னான். அது மாறுபட்டவனிடம் அன்பு உள்ளவனிடம் அன்புள்ளவனிடம் இனிமையாக பேசுவது எல்லோரும் எளிது. நம்ம இது பகை உணர்வு உள்ளவன், பகை உணர்வு இருந்தாலும் மன விட்டு பேசுகிறான். அது சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய அறிவு. அது அப்போ அந்த அறிவு எப்போ வரும்னா புண்ணியவனுக்கு தான் வருது. பகவானை பார்க்கும்போதே கோபம் வரும், நம்மளுக்கு இடையூறு செய்கிறான் பாவின்னா. அவன்கிட்ட மனவிட்டு பேசக்கூடிய அறிவு எப்போ வரும், ஞானிகள் ஆசி இருந்தால் தான் வரும். அதான் யாவருக்குமா பிறருக்கு நேரில் தானே நான். அப்போ பிறர் மகிழ்ச்சி மகிழ் பிற மகிழ்மொழி பேசுவதே அறமென்று சொன்னான் திருமலை சொல்கிறார். இப்போ நான்கும் எல்லோரும் கடைப்பிடிக்கக்கூடியது. நான்கும் எல்லோரும் கடைப்பிடிக்கலாம், யாருக்கு செலவு இல்லை. பச்சிலை போட்டு போய் செய்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிடிச்ச பிள்ளையை கொடுக்கலான்றார். ஆக சாப்பிடுவோம், ஒரு பிடி அண்ணா வைக்கலாம், பிறகு மகிழ்ச்சியாக பேசலான். அப்போ இது மாதிரி லெகுவாக எளிய முறையில் தமிழன் தான் கண்டுபிடிச்சான். முதுபுரம் தலைவன் தமிழன் தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சான். எல்லோரும் எளிதில் கடைபிடிக்கவும் எளிதில் ஜென்மத்தை கிடைத்திட்டுவதற்கும் இந்த நான்கும் எல்லோரும் கடைபிடிக்க முடியும். கூட கூடிய மலர்கள் தேவையில்லை, ஒரு அவ்வளோ ஒரு கடினமான செலவு இல்லை, இது போதுனார். இதுவும் தேவையில்லை, மலர்கள் கொண்டே அவச்சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பச்சிலைக்கிழினாலும் குற்றம் அது. ஒரு பச்சிலை கிள்ளும் போது அது குற்றமாகும், அதுவும் தேவையில்லை. நாமஜபம் செய்தாலே போதும். ஒரு பச்சிலை கிள்ளினாலே அந்த நோகம் அது ஓரறி உள்ள தாவரவருக்கும் நோகம், அதுவும் அவசியம் இல்லை. ஒரு பச்சிலை அந்த நாமத்தை சொன்னாலே அதையும் மலராக ஏற்றுக்கொள்கிறார். இப்போ ராமத்தை நாமத்தை சொல்கிறோம், அகத்தீச திருமல தேவான்னு சொல்கிறோம், ஓம் அகத்தீசான்னு சொல்கிறோம், ராமலிங்க சாமி திருவண்ணின்னு போட்டுரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.